ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு பெனி மேக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டென்த் மேக்ஸ் சாப்டர் த்ரீ அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீயில் செகண்ட் சம் பார்க்குறோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சென்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபைண்ட் த செகண்ட் சம் ஃபைண்ட் த எல்சியம் ஆஃப் ஈச் பேர் ஆஃப் தி ஃபாலோவிங் பாலினாமியல்ஸ் அப்படின்னு டூ சம்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் ரெண்டு இது குவாட்ரட்டிக் இக்குவேஷன் இருக்குது ஹூஸ் ஜிசிடியும் கொடுத்துருக்காங்க எது ஃபைன் பண்ணணும் எல்சியம் ஃபைன் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் இந்த செகண்ட் பாலினாமியலை ஜியோஃப் எக்ஸ்ன்னு எடுக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸஸ் ஈக்வல் டு என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏ மைனஸ் டுவெல் இருக்குது அடுத்து ஜியோஃப் எக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஏ ப்ளஸ் சிக்ஸ்னு இருக்குது ஸோ இது ரெண்டையுமே ஃபேக்ட்ரைஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் எழுதிக்கலாம் இப்போ எப்படி ஃபேக்ட்ரைஸ் பண்ணேன்னா டி மெத்தடில் ஃபேக்ட்ரைஸ் பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்படி டி மெத்தடில் போட்டுக்கணும் இந்த ப்ராடக்ட் இங்கே வந்து கோயிஷியன்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணுங்க ஒன் தான் இருக்குது ஸோ ஒன் இன்ட்டு மைனஸ் டுவெல் என்ன வரும் மைனஸ் டுவெல் தான் ஸோ அந்த மைனஸ் டுவெல் இங்கே மேலே எழுதணும் இது வந்து ப்ராடக்ட் இனி சம்மாக ரூட்ஸ் என்ன வரணும்னா ஃபோர் வரணும் ஓகே ஸோ அப்போ இந்த ரெண்டுலேயே நம்ம ரெண்டு ஃபேக்டர் எழுதுகிறோம் அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டுவெல் வரணும் அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரணும் அந்த ஃபோர் வரணும் அப்போ நமக்கு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ சார் டுவல்னி வரும் இல்லையா ஆனால் இங்கே மைனஸ் டூ போட்டால் என்ன வரும் சிக்ஸ் இன்டு மைனஸ் டூ மைனஸ் டுவெல் சிக்ஸ் மை இங்கே ப்ளஸ் சிக்ஸ் இருக்கு இங்கே மைனஸ் டூ இருக்குது ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு ப்ளஸ் ஃபோர் வந்துடும் ஸோ இதுதான் கரெக்டான factors, ஓகே சிக்ஸும் மைனஸ் டூவும் அப்போ எப்படி இங்கே எழுதணும் அப்படின்னா அங்கே ஏங்கிற வேரியபிள் இருக்கிறனால A ப்ளஸ் சிக்ஸ் ஒரு ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டர் A மைனஸ் டூ ஏ Minus -2 ஓகே இதே மாதிரி அடுத்த இதுக்கும் எழுதுறோம் 6 அங்க எழுதிக் கரேன் சம் வந்து என்ன வருணும் ப்ராடக்ட் வந்து 6 வரணும் சம் வந்து -5 வரணும் சோ இதில் என்ன வரும் 3 ம் 2 ம் போடலாம் பட் -5 வரணும்னா ரெண்டுலயே என்ன சைன் இருக்கணும் மைனஸ் சைன் அப்படினா தான் மல்டிப்ளை பண்ணும்போதுங்க +6 வரும் சோ அப்ப a 3 ம் மைனஸ் டூ இது ரெண்டும் இதனுடைய ஃபேக்டர்ஸ் இப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும் எல்சியம் ஃபைன் பண்ணணும் இப்போ வி நோ that என்ன இருக்குது எஃப்ஓஃபெக்ஸ் இன்ட்டு ஜியோஃபெக்ஸ் ஈக்வல் டு எல்சியம் இன்ட்டு ஜிசிடி ஓகே இது நமக்கு தெரியும் இல்லையா இப்போ வந்து நமக்கு LCM தான் ஃபைன் பண்ணணும் ஸோ இதை நான் இப்படி எழுதிக்கிறேன் எல்சியம் ஈக்குவல் டு அப்படின்னா என்ன வரும் இந்த எல்சியம் ஃபைன் பண்ணுறோம் அப்போ இந்த மல்டிப்ளையில் இருக்கிற ஜிசிடி இந்த சைடு வரும்போது டிவைடில் ஜிசிடின்னு வரும் அப்போ என்ன வரும் நமக்கு எஃப்ஆஃப் எக்ஸின் டு ஜிஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜிசிடி ஓகே இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எல்சியம் அண்ட் ஜிசிடி அந்த ஃபார்மில் அதில் இருந்து நம்ம எல்சியம்னா என்னென்னு எழுதியிருக்கோம் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸின் ஜிஆப்எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது ஏ plus சிக்ஸ் அடுத்து ஏ 2, டூ இண்டு ஜியோஃபெக்ஸ் என்ன இருக்குது ஏ மைனஸ் த்ரீ இண்டு ஏ மைனஸ் டூ டிவைடட் பை நமக்கு gcd, ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஜிசிடி என்ன இருக்குது 2 இருக்கு, டூ இருக்குது ஜிசிடி ஓகே ஜிசிடி ஏ மைனஸ் டூ ஸோ அந்த ஏ மைனஸ் டூவை டினாமினேட்டரில் கீழே எழுதுறேன் ஏ மைனஸ் டூ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க ஒரு மைனஸ் டூ ஏ மைனஸ் டூ கேன்சல் ஆயிரும் என்ன இருக்கு ஏ பிளஸ் சிக்ஸ் இருக்கு அடுத்து மைனஸ் த்ரீ இருக்கு மைனஸ் டூ இருக்கு இதுதான் என்னது ஓகே இப்போ செகண்ட் சப்டிவிஷன் எஃப்எக்ஸ் என்ன வந்து, கொடுத்துட்டாங்க எக்ஸ் மைனஸ் த்ரீ என்ன ஃபைன் பண்ணணும் நம்ம LCM என்னன்னு ஃபைன் பண்ணணும் ஓகே ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபேக்ட்ரைஸ் பண்ணி இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் ரெண்டுலேயுமே X காமனாக இருக்கா ஸோ எக்ஸாம என்ன செய்யறோம் வெளியே எடுத்துறோம் அப்போ இங்கே ரிமைனிங் எக்ஸ் க்யூப் மைனஸ் இந்த ட்வெண்ட்டி செவன் ஏ க்யூப் இருக்கும் எக்ஸ் வந்துட்டு இந்த ட்வெண்ட்டி செவனை த்ரீ க்யூப்னு எழுதலாம்ல டுவெண்ட்டி செவன்னா அப்போ த்ரீ ஏ த ஹோல் ஓகே இதுக்கும் ஏக்கும் க்யூப் இருக்குது டுவெண்ட்டி செவனை த்ரீ க்யூப்னு எழுதுறேன் ஸோ இப்படி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஃபார்ம்ல அப்ளை பண்ணுறேன் இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபுக்கு ஃபார்முலா என்ன ஏ மைனஸ் பி இண்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா ஓகே இந்த ஃபார்ம்ல அப்படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் இங்கே எக்ஸ் இருக்குது அடுத்து ஏக்கு பதில் எக்ஸ் இருக்கு பிக்கு பதில் த்ரீ இருக்கு அப்போ என்ன எழுதிலாம் எக்ஸ் A மைனஸ் த்ரீ எக்ஸ் தான் இல்லையா X மைனஸ் த்ரீ இருக்கு அடுத்து என்ன வரணும் A ஸ்கொயர் அப்ப X, X, X square ஏ A பி அப்ப த்ரீ எக்ஸ் பிளஸ் பி ஸ்குவர் பின்னா என்னது த்ரீ ஏ த ஹோல் ஸ்கொயர் த்ரீ ஏ த ஹோல் ஸ்குவர்னு வருது ஓகே ஸோ இதை இன்னும் கரெக்டாக நான் எக் எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஏ எக்ஸ் பிளஸ் த்ரீ ஸ்குவர்னா நயன் வந்துடும் ஸோ நயன் ஏ ஸ்குவர் ஓகே இவ்வளோத்துக்கு சிம்பிளிஃபை பண்ணலாம் இதை ஸோ இதுதான் எஃப்எக்ஸ் இப்போ ஓகே இது ஜிஆஃப் இது ஜிசிடி நம்ம எல்சிஎம் நமக்கு எல்சிஎம் ஃபார்முலா லாஸ்ட் சம்லே நம்ம பார்த்தோம் என்ன வந்தது எஃப் எக்ஸ் இண்டு ஜிஆப்

3A the whole square divided by GCD ஜிசிடி எழுதுறேன் ஜிசிடி என்ன இருக்கு எக்ஸ் மைனஸ் த்ரீ இருக்கு இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்க எக்ஸ் மைனஸ் த்ரீயையும் எக்ஸ் மைனஸ் த்ரீயையும் கேன்சல் பண்ணிடலாம் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னு எழுதுறோம் X ஒரு X மைனஸ் -3A, 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 so, 3A the ஹோல் square இருக்கு இல்லையா எக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ த ஹோல் இருக்கு அடுத்து இந்தட்டான் எக்ஸ் ஸ்குவர் பிளஸ் த்ரீ ஏ எக்ஸ் 9A2 ஏ இருக்கு இதுதான் என்னது LCM ஓகே